हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू सुहा किचन इनके नम किचन वो चिकन बिरयानी रेसिपी पाकपो अदर केज अल्वक चिकन राइस वो थ्री केज और 15 टू 20 मेंबर्स सापड़ अल्वक इतपर इंग एप्ली पाकल होल स्पाइसेस எல்லாம் போட்டாச்சு பட்டை இலக்கா கிராம்பு கல்பாசி அப்புறம் பிரிஞ்சி இல ஸ்டாரரின் அப்புறம் ஜாதி பத்திரி இதெல்லாம்மே போட்டாச்சு இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு ஒரு 1.5 கிலோ அளவுக்கு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கு அதையும் உள்ள சேர்த்தறலாம் இந்த ஆனியன் வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் ब्राउन कलर आगे ना வதக்கணும் ஆனியன்ஸ் நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு 9 ல இருந்து 10 பச்சை மிளகாய் போட்றலாம் இந்த டைம்ல போட்டா நல்ல ஒரு फ्लेवर கிடைக்கும் காரம் வந்து கம்மியா தான் இருக்கும் அதுக்காக இந்த ஸ்டேஜ்ல போடுறது நல்ல ஒரு பிங்க் கலர் டார்க் பிங்க் ஆயிருச்சு ஆனியன்ஸ் நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து அரிசி ஊற வச்சிரலாம் ஜீரகம் அரிசி பாத்தீங்கன்னா சீர சம்பா இந்தியா கேட் இது வந்து ஒரு 3 கிலோ ஒரு 20 டு 25 मिनिट्स நல்லா ஊற வச்சிரலாம் தண்ணி ஊத்தி நல்லா கழுவிடலாம் ஃபர்ஸ்ட் अरस ना ऊरटो इंजी पूंड पेस्ट आड पड़ा मेशर्स पाती ग्राम पूंड 300 ग्राम इंजी इतना 3 किलो राइस करेक्टा रा स्मेल ना वदकल फ्लेम फूल पड़ा ना पचवास ना पोगण इंजी पूंड ना वदंगी इतने 1.5 किलो तक्काली पोट्टुकलाम एल्लामे नल्ला वदंगनुम नल्ला मसीर अलावुक्कु वदंगनुम कल उपटकल टेस्ट के पटको मिग तूल वर मिगूल सकती मिगूल और को वह 10 ग्राम इू को 30 ग्राम अल्वकल पताटी तुर कोल इे करक्टा पच मिगाल पताटी तुर सेक நல்லா வந்து தக்காளி எல்லாம் நல்லா மசிக்கணும் இன்னும் கொஞ்சம் வதங்க வேண்டியது இருக்கு இப்போ வந்து கொத்தமல்லி புதினா ஒரு ஒரு கை அளவு ஃபுல்லா நிறைய போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல போட்டு இதையும் நல்லா வதக்கிருங்க அப்பதான் அந்த फ्लेवरலாம் நல்லா உள்ள இறங்கும் கடைசியா போட்டிங்கனா அந்த फ्लेवर இருக்காது
இதை நல்லா போட்டு வதக்கிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி புதினாவும் வதங்கின பிறகு நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு வதங்கணும் நம்ம போடுற மசாலாலாம். இப்போ எது எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்த்தலை, எல்லாமே நம்ம போட்டு அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அந்த மசாலா தான். இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கால் லிட்டர் தயிர், நல்லா கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்னா, இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு நம்ம மட்டன் எல்லாம் ஆட் பண்ணிடணும். இப்போ சிக்கன் பிரியாணி வந்து இந்த இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்த பிறகு தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து சிக்கன் உடையாமல் கரெக்டான பதத்தில் வெந்து கிடைக்கும் நமக்கு. ஓரளவுக்கு எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம். இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 200 ml தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்திடாதீங்க. இப்போ இது 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த பக்கம் வந்து ரைஸ் வந்து நம்ம ஒரு 1/2 cup பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு நம்ம வந்து வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம், தம் பிரியாணி கிடையாது. நல்லா கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 1/4 cup சிக்கன் வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 3 lemon கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். சிக்கன் பதக்கட்டா? இப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து கரெக்டான பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ ரைஸ் வந்து நம்ம வடிச்சுட்டு உள்ளே ஆட் பண்ணோன்னா சிக்கன் வந்து பீஸ் கரெக்டாக இருக்கும் உடையாமல். இப்போ ரைஸ் வந்து வேக வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து ரைஸ்க்கு வந்து இதே அடுப்பில் ஒல வச்சிடலாம். இதை இறக்கிட்டு இப்போ இதை இறக்கிடலாம். வந்து ஒலைக்கு தண்ணி வச்சிடலாம். உள்ளே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒலை நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு கலர் தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எந்த விதமான கலரும் ஆட் பண்ணலை, இப்படியே தான் அப்படியே தான் செய்ய போகிறோம். உப்பு கரைஞ்ச பிறகு நம்ம ரைஸை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஊற வச்சுருக்க அரிசியை, இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து உள்ளே போட்டுடலாம். ஆ வந்து ரொம்ப வேகக்கூடாது, லைட்டாக இது அரிசி போட்டுட்டு ஒரு கொதி தான் வரணும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இதை வந்து பக்கத்தில் ஒரு அரி கூட வச்சிருக்கு. இப்போ இதை வடிச்சிடலாம். இந்த அரி கூடியில் வடிக்கையில் வந்து ரைஸ் நல்லா வடைஞ்சிரும். நம்ம பிளைனாக தட்டு போட்டு வடித்தோன்னா வந்து பாதி இது கீழேயே போயிடும். இந்த அரிசியோட பதம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பதம் கிட்ட வெந்திருக்கணும், அதுக்கு மேலே வேகக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம தம் போடையில் கரெக்டாக இருக்கும். சாரி, 1/2 பதம் வேகணுமா?
வெந்துச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அந்த chicken கூட்ன அந்த குருமா அந்த இத வந்து சட்டியை வந்து திரும்ப அடுப்புல வச்சிரலாம் இப்போ லைட்டா இது கொதி வந்தேனே அரிசி உள்ள போடுறலாம் இப்போ இது வந்து கொதி வருது இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வடிச்சு வச்சிருக்க அந்த சாதத்தை உள்ள போடுறலாம் செக் பண்றீங்களா இல்ல இல்ல இது லைட்டா கிண்டி விட்டுறலாம் ரொம்ப ஜென்ட்டலா கிண்டணும் அதிகமா கிண்டனா அரிசில உடைஞ்சிரும் மாதிரி சுத்தி சுத்தி கிண்டினாதான் கரெக்டா இருக்கும் ஒரே இடத்துல நின்னு கிண்டறப்ப வந்து அரிசி வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒயிட்டா மசாலா இல்லாம ஒரு இடத்துல மசாலாவோட அந்த மாதிரி ஆயிடும் இத சுத்தி லைட்டா வழிச்சி விட்டுட்டு அடியில வந்து தோசை தவா வச்சிருக்கு அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு இப்போ வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இந்த பின்னாடி பக்கம் வந்து இந்த கரண்டி இல பின்னாடி குத்தி விட்டா எல்லா பக்கம் ஈரப்பதமா இருந்து கரெக்ட்டா அந்த மசாலாஸ்லாம் இதாகும் இப்போ வந்து ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு நாம வந்து தட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்சம் மூடி போட்டு மூடிட்டு நம்ம வடிச்ச தண்ணியை வந்து மேலே ஊத்துணும் அப்பதான் வந்து வெயிட்டுக்காக கல்லு இருந்தா கல்லு வச்சுக்கலாம் தேக்கு இருந்தா அடியில அந்த இது வெயிட்டுக்காக தான் இந்த process உங்ககிட்ட கல்லோ டைட்டான ஏதாவது இது இருந்தா க்ளோஸ் பண்ணிரலாம் அடியில விறகடுப்புல செஞ்சா நெருப்பள்ளி போடுவாங்க இது நம்ம வீட்ல செய்யறனால இந்த தண்ணி வைக்கிறோம் இந்த தண்ணி இல்லாட்டி நீங்க வந்து கல்லு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஒரு 5 டு 10 मिनिट्स இப்படியே இருக்கட்டும் ஒரு 15 मिनिट्स க்கு அப்புறம் இது ஓபன் பண்ணிட்டா இப்ப லைட்டா ஒரு வாட்டி பிரட்டி விட்டுறலாம் பாருங்க ரைஸ் எப்படி உதிரி உதிரியா ஒன்னோட ஒன்னு ஒட்டாம கரெகட்டான பதத்துக்கு வந்திருக்கு ரொம்ப கொளையும் இல்ல நெடுநெடுனும் இல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்டேஜ்ல இருக்கு கரையும் வந்து கொஞ்சம் கூட உடையல பாருங்க சூப்பரா கரெக்ட்டா வெந்திருக்கு கறி பாருங்க எவ்வளவு சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு உடையல பட் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வெந்திருக்கு அவ்வளவுதான் ஒரு சூப்பரான எம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நெய் வேணுமா ஊத்திக்கோ இந்த ஸ்டைல்ல இருந்து நெய் உங்களுக்கு தேவைப்பட்டா லைட்டா ஊத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பை தேங்க் யூ